ஹாய், இந்த வீடியோ பார்த்தாலே தெரியும் கருவாடு தான். எங்கள் ஊருக்கு போயிருந்தோம், ஸோ கருவாடு வாங்கிட்டு வந்தோம். இது என்ன கருவாடுன்னு பார்த்தீங்கன்னா வாழைக்கருவாடுன்னு சொல்லுவாங்க, அந்த வாழைக்கருவாடு கருவாடு தான் இது. என்னென்னா வாழை மீனுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த அதோட இதானது தான் இந்த வாழைக்கருவாடு. ஸோ அதை கட் பண்ணலான் இருக்காங்க. என்ன கொஞ்சம் ஒரு ஈரப்பதமாக இருக்குது. இதை வந்து நல்லா கட் பண்ணிவிட்டு நல்லா காய வைக்கணும், நல்லா காய வச்சு எடுக்கணும். இல்லைன்னா ஒரு மாதிரி ஸ்மெல் அடிச்சிடும். அதனால் இந்த மாதிரி தான் காய வச்சு எடுக்கணும். இது எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். சப்போஸ் இந்த மாதிரி யாராவது வாங்கிட்டு வந்தீங்கன்னா கட் பண்ணுறது தெரிலனா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால தான் இந்த கருவாடை வந்து கருவாடு, இந்த கருவாடுன்னு இல்லை, கருவாடுனாலே என் ஹஸ்பண்ட்க்கு எங்கள் அம்மாவுக்கு எங்கள் அப்பாவுக்குன்னா ரொம்ப பிடிக்கும். அது எங்கள் அம்மா என் ஹஸ்பண்ட்கிட்ட ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எனக்கெல்லாம் சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது, இந்த ஸ்மெல்லே பிடிக்காது. ஸோ அதனால தான் இவங்க எல்லாமே பண்ணிகிட்ருக்குறாங்க. எங்கள் சிம்பாக்கும் பிடிக்காம தான் இருந்தது, என்ன ஆச்சுன்னு தெரியல. எத்தனை தடவை காய போட்டிருக்கோம், ஒரு டைம் கூட வந்து சும்மா ஸ்மெல் பண்ணி பார்க்கும் அப்புறம் ஓடிடும். இந்த டைம் என்னன்னு தெரியல, அதை அப்படியே வாயில் வச்சுட்டு சாப்பிட்டுட்ருக்கு லைட்டாக. இருந்தாலும் சும்மா சும்மா அப்படியே லிக் பண்ணி பார்த்துட்ருக்கு, இருந்தாலும் சாப்பிடுது அப்படின்னு. இதுக்கு என்னென்னா ஃபஸ்ட்டு தலையும் வாலும் கட் பண்ணிவிடுவாங்க. தலையை கட் பண்ணும் போது அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு பிளாக் கலரில் நீட்டமாக இருக்கும், ஒரு ப்ரௌனு பிளாக்கு கலந்த மாதிரி இருக்கும். ஒரு அது குடலுன்னு சொல்லுவாங்க, ஒரு லைட்டாக இருக்கும். ஏன்னா இது எடுத்துகிட்டு தான் காய வைப்பாங்கன்னு நினைக்கிறேன், இருந்தால் லைட்டாக இருக்கும். இப்போ இந்த தலையை கட் பண்ணிங்கன்னா இதுக்குள்ளே இருந்து எடுப்பாங்க, ஒரு மாதிரி அது வளவளன்னு இருக்கும். அதை வந்து எடுத்துடணும். அதை எடுத்துகிட்டு சைடில் வந்து அந்த இது இருக்குமில்ல, மீனுக்கெலாம் அந்த இது இருக்குமில்ல, பேர் மறந்துடுச்சு, அந்த மாதிரி கருவாடுக்கும் இருக்கும், அதையும் கட் பண்ணி விட்டுறணும். அது பேர் எனக்கு சுத்தமாக மறந்து போச்சு, ரெக்கையா என்னன்னு தெரியல எனக்கு. அந்த சைடில் இருக்குமில்ல, செதில்கள் இருக்குமில்ல, அதை வந்து கட் பண்ணி எடுத்துடணும் இந்த மாதிரி. அப்புறம் பார்த்தீங்கன்னா லைட்டாக கட் பண்ணால் போதும், வாலில் உள்ள போர்ஷன்லாம் கட் பண்ண தேவையில்ல, தலை வால் மட்டும் கட் பண்ணிக்கிட்டால் போதும். இது குழம்பு வைக்கிறத விட ஒரு கிரேவி மாதிரி செய்வாங்க. எங்கள் சரண்யா வந்து தக்காளி தொக்கு மாதிரி செய்வாங்க, கருவாடு தொக்குன்னு, அதுவும் நல்லா தான் இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இது அப்படியே ஒரு என்னென்னா எங்கள் குழம்பு மிளகாய் தூள்னு இருக்கும், எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு அப்புறமேலு வந்து இந்த கருவாடை போட்டுட்டு அதுக்கடுத்தது குழம்பு மிளகாய் தூள் 2-3 ஸ்பூன் போட்டு நல்லா பிரட்டி எடுத்தால் போதும் அந்த எண்ணெயிலேயே, சூப்பராக இருக்கும். என்னென்னா நான் சும்மா ஒரு வயது மாதிரி சாப்பிட்ருக்கேன், ஆனால் எனக்கு செட் ஆகாது, இருந்தாலும் சூப்பராக இருக்குன்னு சொல்கிறது தான். ஏன்னா ஒரு டைம் சாப்பிட்ருக்கேன், இருந்தாலும் அது எனக்கு இறங்காது, ஆனால் நல்லா தான் இருக்கும் வாசனையே. அந்த மாதிரி பிரட்டி வைக்கும் போது கருவாடு ஸ்மெல்லே ரொம்ப அடிக்காது, வேற ஏதோ ஒரு கிரேவி செய்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த குழம்புலாம் வச்சா சுத்தமாக எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. அதே இந்த தொக்கு வச்சுட்டா இன்னும் ஸ்மெல் அவ்வளோவா வரவே வராது. என்னென்னா கழுவணும் கொஞ்சம், வந்து நம்ம சுடுதண்ணியில் வந்து இதை போட்டு அப்படியே எடுக்கணும். ஏன்னா இதில் நிறைய உப்பு கண்டென்ட் இருக்கும். ஸோ அதனால் நம்ம எப்படி வேணாலும் சமைக்கலாம். சமைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து சுடுதண்ணியில் போட்டு எடுத்துடணும், ஒரு 5 நிமிஷம் அப்படியே விடணும். அதுக்கப்புறம் குழம்போ இல்லை வந்து கிரேவியோ தொக்கோ பெரட்டலோ எது வேணாலும் பண்ணிடலாம். நிறைய விதமான கருவாடு இருக்குது, எனக்கு தெரிஞ்சது ஆனால் வாழைக்கருவாடு தான், ஏன்னா அதுதான் அதிகமாக வாங்குவாங்க. அதுதான் பாருங்க, சிம்பா வந்து சாப்பிட்டுட்டு ஈயை பிடிச்சிட்டு இருக்கிறா, ஈ வந்தது மூக்கில் உட்காருதாம்மா. இந்த கருவாடு அறுக்க ஆரம்பித்தாலே நிறைய ஈலாம் வந்துடும், அதனால் நியூஸ் பேப்பரு வேறு ஏதாவது வேஸ்ட் பேப்பரை வச்சு தான் கட் பண்ணணும். ஏன்னா வந்து ரொம்ப ஸ்மெல் அடிக்கிற மாதிரி இருக்கும், அது ஈரப்பசையாக இருக்கிறனால. பார்த்தீங்கன்னா அந்த எடுத்திருக்காங்க பாருங்கள், அந்த அதை ஸ்மெல் பண்ணிகிட்ருக்கு பாருங்கள் சிம்பா, அதுதான் ஒரு குடல் மாதிரி இருக்கும். ஸோ அதுதான். ஆனால் எனக்கு இந்த மாதிரி கட் பண்ணுறத வேடிக்கை பார்க்குறதுனா ரொம்ப பிடிக்கும். கல்யாணத்துக்கு முன்னால் எங்கள் அம்மா கட் பண்ணிகிட்ருப்பாங்க, அப்போ வந்து நான் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்ருப்பேன். அது ஏனே தெரியாது, அது வேடிக்கை பார்க்குறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் இது கட் பண்ணி முடிக்கிறதுக்கு. நான் உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருப்பேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி வேடிக்கை பார்க்க. அதே மாதிரி தான் என் ஹஸ்பண்ட் பண்ணும்போதும் உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருப்பேன், அது ஏனே தெரியாது. அது கட் பண்ணும்போது ஒரு சிலதெல்லாம் நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லை, இந்த நிறைய பொம்மை சேனல்லாம் பார்த்துருப்போம், இந்த சோப்பு கட் பண்ணுறது அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் இல்லை, நிறைய பேர் பார்ப்பாங்க. அந்த கிளே கட் பண்ணுறது என்னென்னமோ அந்த மாதிரி எனக்கு இந்த கருவாடு கட் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும், நான் உட்காந்து பார்த்துட்டே இருப்பேன். அந்த மாதிரி கறியில் எலும்பு வெட்டுறது அதெல்லாம் கூட நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன், அது ரொம்ப பிடிக்கும். அங்கே பாருங்க சைடு கேப்பில் எப்படி சாப்பிட்டுட்டுருக்குறா, வெறும் ஸ்மெல் மட்டும் பண்ணி பார்த்துட்டு ஓடுறவ என்னமோ அப்படி வந்து இது சாப்பிட்டுட்டுருக்குறா.
ஆனால் எல்லாமே சாப்பிடல. அதுக்கு அடுத்தது நாங்கள் கொட்டிட்டோம், கொஞ்சம் தான் லைட்டாக தான் சாப்பிட்ருக்குறா, சும்மா லைட்டாக லிக் பண்ணிவிட்டு விட்டுருக்குறா. ஸோ எல்லாமே வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு, கட் பண்ணி எடுத்துடணும். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்ட பிறகு பார்த்திங்கன்னா நிறைய வால் தலையெல்லாம் நிறையா இருந்தது. இந்த அருவாமணியை நல்லா அருவாமணையில் தான் கட் பண்ண முடியும். ஸோ அதை நல்லா கழு நல்லா எல்லாம் அறுத்து முடிச்சுட்டு நல்லா கழுவிட்டு வெயிலில் காய வச்சுடுங்க, அப்போ தான் ஸ்மெல் போகும். பாருங்கள் அப்பயும் சாப்பிட்டுட்டுருக்குறா விடாமல் என்னமோ, அவ்வளோதான். அங்கே வந்து அறுத்து கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதெல்லாம் வந்து காய வச்சுருக்கோம். இதெல்லாம் வந்து நான் அங்கே ஸ்ட்ரீட் டாக் ஏதாவது சாப்பிடுங்க, இல்லை காக்கா அங்கே சாப்பிடுவோம், வெளியில் போட்டுருவோம். பாருங்கள் இந்த மாதிரி காய வச்சுருக்கோம். ஸோ கட் பண்ண தெரியாதவங்க பார்த்துக்கோங்க, இப்படி தான் கட் பண்ணணும். கருவாடு பிடிச்சவங்களுக்கு இதை பார்த்தாலே ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எங்கள் அம்மா சொல்லுவாங்க, கருவாடு குழம்பு வாசம் வந்தாலே போதும் எனக்கு சாப்பிட்ட மாதிரி ஆகிடும் அப்படின்ட்டு. கருவாடு பிடிச்சவங்களுக்கு அவ்வளோ உயிராக இருக்கும் இந்த கருவாடு, ஆனால் பிடிக்காதவங்களுக்கு ஸ்மெல்லாக தான் இருக்கும், நல்லா இருக்காது, தலைவலிக்கும். எனக்கெல்லாம் குழம்பு வச்சாலே நான் பக்கத்து வீட்டுக்கெல்லாம் ஓடி போயிடுவேன், குழம்பு வாசனை வரக்கூடாதுன்னு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் அவ்வளோவோ பெரிய கண்டென்ட்டில் இருந்தால் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. எப்படி சாப்பிட்ற பாருங்கள் எங்கள் வீட்டு சிம்பா, சுத்தமாக அவளுக்கு பிடிக்காது ஆனால் சாப்பிட்டுட்டுருக்குறா. அவ்வளோதான், இந்த வீடியோ பிடிக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.